தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் இறந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? ஆதங்கப்படும் தென்னிலங்கை அரசியல்வாதி. முதலமைச்சர் வேட்பாளர்களாக போட்டியிட தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள். கோவிட் தொற்றின் பின்னர் சிறுவர்களுக்கு ஏற்படும் ஆபத்து, இருவர் மரணம். சுமார் 2000 கோடி ரூபாயை நேற்று அச்சிட்ட இலங்கை மத்திய வங்கி. 4 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் இருவர் மரணம். தேநீர், உணவு ஆகியவற்றின் விலை மீண்டும் அதிகரிப்பு. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த ரஷ்யாவின் போர்க்கப்பல் மற்றும் 2 நீர்மூழ்கிகள். பால் விலை அதிகரிப்பை தொடர்ந்து மில்கோ நிறுவனத்தின் அறிவிப்பு. சுவிஸ் வங்கியில் பணம் பதுக்கிய இலங்கையர்களின் பெயர்கள் அம்பலம். கனடாவில் இலங்கை தமிழருக்கு லாட்டரியில் அடித்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மைத்ரி தலைமையில் ஆட்சி அமைக்க அணிதிரளுங்கள், தயாஸ்ரீ அறிக்கூவல். உகண்டாவிலிருந்து இலங்கை வந்த பெண்ணின் வயிற்றில் 100 கொக்கைன் வில்லைகள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்திருந்தால் நாட்டின் வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்க மாட்டாது என எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் டேன் பியசா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். வடக்கில் பிரபாகரன் இருந்திருந்தால் கட்டாயம் திருகோணமலை துறைமுகங்களுக்குரியவை விற்பனை செய்யப்பட்டிருக்க மாட்டாது. சீனா இலங்கைக்கு வந்து துறைமுக நகரத்தை நிர்மாணித்திருக்காது. இந்தியா துறைமுகங்களை கொள்வனவு செய்யவும் வந்திருக்காது என்று எமக்கு உண்மையில் என்ன தோணுகின்றது? பிரபாகரன் இருந்திருந்தால் உண்மையில் இவை நடந்திருக்காது. வெளிநாட்டவர்களுக்கு நாட்டின் வனங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன, துண்டு துண்டுகளாக விற்பனை செய்கின்றனர். நாடு மிகவும் பயங்கரமான நிலைமைக்கு சென்றுள்ளது. சீனா இலங்கைக்கு வந்திருப்பது இந்தியாவின் ரகசியங்களை தேடு என இந்தியா கூறுகிறது. எதிர்காலத்தில் இலங்கை மிகப்பெரிய போர்க்களமாக மாறும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. இவ்வாறு சீனாவும் இந்தியாவும் மோதிக்கொண்டால் எமது நாட்டு மக்களே இழப்பீடுகளை செலுத்த நேரிடும். அமெரிக்காவுக்கு நாட்டின் வளங்களை விற்பனை செய்யும் போது அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்து தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கும் விமல் வீரவன்ச, உதயகம்மன் பில, சீதா அறம்போல ஆகியோர் தற்போது அமைதியாக இருக்கின்றனர் எனவும் டான்ட்ரியசா தொடர்ந்தும் குறிப்பிட்டார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் அனைத்து மாகாணங்களுக்குமான முதலமைச்சர் வேட்பாளர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நிறுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதற்கமைய வடமேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட நலின் பண்டாரவும், மத்திய மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட மயந்த திசாநாயகவும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியான கூட்டணியாக எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுமாயின் தான் வடமேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதாக தயாஸ்ரீ ஜெயசேகர ஆரம்பத்திலேயே அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றின் பின்னர் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல் உறுப்பு அழற்சி நோய் நிலைமை ஏற்படும் வீதம் அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கொழும்பு சீமாட்டி வைத்தியசாலையில் மாத்திரம் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 6 சிறுவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 1 உயிரிழந்துள்ளதாக சீமாட்டி வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நலின் கெத்துல்வத தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் தொற்றின் பின்னர் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்லுறுப்பு அழற்சி நோய் நிலைமை ஏற்படும் விதம் கடந்த ஒரு வார காலமாக அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகிறது. தற்போது கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் மாத்திரம் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 6 சிறுவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதற்கமைய இதுவரையில் சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 78 பேர் சிகிச்சை பெற்றுள்ளதோடு 150க்கும் நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் பல அறைகளில் இந்த நோயாளர்கள் உள்ளனர். கொழும்பில் மாத்திரமின்றி நாட்டில் உள்ள பல வைத்தியசாலைகளிலும் இந்த நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 5 நாட்களாக இந்த நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 2 துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தனர். இதுவே இந்த நோயின் அபாய நிலைமையாகும். எனினும் உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைக்கப்பெறாவிட்டால் நோயாளர்கள் உயிரிழக்க நேரிடும். எனவே இந்த நோயை ஆரம்ப கட்டத்திலேயே இனங்காணல் என்பது மிகவும் முக்கியத்துவமுடையதாகும். கோவிட் வைரசுக்கு எதிராக எமது உடலில் உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தி எமது உடற்பாகங்களுக்கு எதிராகவே செயற்படும் நிலைமை ஏற்படுகின்றமையே நோய் நிலைமை தீவிரமடைய காரணமாகும். அதற்கமைய இதய தொகுதிக்கு எதிராக செயற்படும் போது இதயத்திற்கான இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படக்கூடும். கடந்த 5 நாட்களில் 2 சிறார்கள் உயிரிழந்தமைக்கு இதுவே காரணமாகும். எனவே இந்த நோய் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை மத்திய வங்கி கடதாசிகளை அச்சிடும் இயந்திரமாக மாறியுள்ளதாக ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னகோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 15ஆம் தேதி அதாவது நேற்றைய தினம் மாத்திரம் சுமார் 2,000 கோடி ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளது. சரியாக கூறுவதென்றால் 19.63 பில்லியன் ரூபாய் 1,963 கோடி ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பொருளாதார நிபுணர்களின் எதனை கூறினாலும் நாட்டில் பொருட்களின் விலைகள் ராக்கெட் வேகத்தில் அதிகரித்துள்ளமை இந்த பணம் அச்சிடப்பட்டமைக்கான காரணம். 2020ஆம் ஆண்டு முதல் இதுவரை இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்திற்காக 1,38,768 கோடி ரூபாய் பணத்தை அச்சிட்டுள்ளது. இது 1950ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் 2020 ஜனவரி 1ஆம் தேதி வரையான 70 ஆண்டுகள் காலத்தில் அச்சிடப்பட்ட பணத்தை விட 20 மடங்கு அதிகம். கடந்த 20 மாதங்களில் மாத்திரம் இந்த அளவுக்கு பணத்தை அச்சிட்டுள்ளது என கூறுவது ஆச்சரியமானது. இலங்கை மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை 74.74 பில்லியன் ரூபாய் அதாவது 7,474 கோடி ரூபாய் பணத்தை மாத்திரமே அச்சிட்டிருந்தது. அஜித் நிவாட் கப்ரால் மத்திய வங்கி ஆளுநராக பதவியேற்ற பின்னர் இதுவரை 17,804 கோடி ரூபாய் பணம் அச்சிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். மேக்ககபாத்த தெல்கொட பகுதியில் சாரதியின் கவனியினம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று 4 வாகனங்கள் மீது மோதி இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். குறித்த கார் நிர்மாண பணிகளில் இருக்கும் பாலம் ஒன்றிலிருந்து பீப்பாய் ஒன்றில் மோதிய பின்னர் முன்னால் வந்த 2 முச்சக்கர வண்டிகளிலும் மோட்டார் சைக்கிள் ஒன்றிலும் மற்றும் லாரி ஒன்றிலும் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் முச்சக்கர வண்டி ஒன்றின் சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் ஹோமாகம மற்றும் கம்பகா பிரதேசங்களைச் சேர்ந்த 31 வயது மற்றும் 38 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சமையல் எரிவாயு பால்மா கோதுமை மா விலை உயர்வை அடுத்து அதனை சார்ந்திருக்கும் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன. அதன்படி தேநீர் விலை 30 ரூபாவாகவும் பால் தேநீர் விலை 70 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பனிஸ் விலை 50 ரூபாய் என்றும் முட்டை ரோல்ஸ் 65 ரூபாவாகவும் விலை உயர்ந்துள்ளது. அதிவிலை மரக்கறி சாப்பாடு ஒன்றின் விலை 160 ரூபாவாகவும் மீன் சாப்பாடு விலை 180 ரூபாவாகவும் கோழி இறைச்சி சாப்பாடு விலை 240 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் ஃப்ரைட் ரைஸ் விலையும் 200 ரூபாவுக்கு மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. ரஷ்யாவின் போர்க்கப்பல் ஒன்றுடன் அந்த நாட்டு கடற்படைக்கு சொந்தமான 2 நீர்மூழ்கி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. கப்பல் சார் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வெளிவகார அமைச்சின் அனுமதியுடன் அந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளன. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கடற்படை ஊடகப்பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் பால் பண்ணையாளர்களுக்கு பால் 1 லிட்டருக்கு 7 ரூபாவை மேலதிகமாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக மில்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மில்கோ நிறுவன தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுவிஸ் வங்கியில் பணம் பதுக்கியுள்ள 83 இலங்கையர்களின் பெயர் பட்டியல் அம்பலமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுவிஸ் வங்கி ரகசிய சட்டத்தை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ரத்து செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை இந்தியாவில் உள்ள செல்வந்தர்கள் பலரது பெயர் விவரங்களை தற்போது சுவிஸ் வங்கியிடமிருந்து இந்தியா பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கனடாவில் கொரோனா தொற்று காரணமாக தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு குவிந்து வந்த இலங்கை தமிழர் ஒருவருக்கு லாட்ரியில் மிகப்பெரிய பரிசு விழுந்துள்ளது. கனடாவின் பாரி நகரில் வசித்து வரும் பிரதீபன் சிவராசா என்ற இலங்கை நபருக்கே இந்த அதிர்ஷ்டம் அளித்துள்ளது. இதேவேளை லோட்டோமேக்ஸ் லாட்ரியில் பிரதீபன் சிவராசாவுக்கு 500,000 டாலர் இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் 9 கோடி பணத்தொகை கிடைத்துள்ளது. இதுகுறித்து பிரதீபன் சிவராசா தெரிவிக்கையில், கொரோனாவால் எனது ஊழியர்கள் வருமானத்தை இழப்பதை நான் விரும்பவில்லை, அதனால் எனது சொந்த செலவில் அவர்களுக்கு நிதியுதவி அளித்து வந்ததாக தெரிவித்தார். மேலும் தற்போது லாட்ரியில் விழுந்த பணத்தை எனது வியாபாரத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் லாட்ரியில் விழுந்த 9 கோடி என்னுடையது என்று என்னால் நம்பவே முடியவில்லை எனவும் கூறினார். முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இலங்கை சுதந்திர கட்சியின் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பலவீனமடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப 2015ஆம் ஆண்டு தனக்கு கிடைத்த அதிகாரத்தை கைவிட்ட முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவை மீண்டும் தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறு இலங்கை சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில், பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றுக்கு தேவையான நிலையான கொள்கையோடு புதிய வேலைத்திட்டத்தை வகுத்து அதன்படி பயணிக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார்.
உகண்டாவிலிருந்து வருகை தந்த பெண் ஒருவரின் வயிற்றில் கொக்கைன் வில்லைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவரை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கப் பிரிவினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். உகண்டாவிலிருந்து கட்டாரை ஊடறுத்து நேற்று கட்டுநாயக்கவை வந்தடைந்த விமானத்தில் இந்த பெண் வருகை தந்துள்ள நிலையில் அவர் கொக்கைன் வில்லைகளை விழுங்கியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சுங்க சட்டப்பிரிவு பணிப்பாளர் சுதந்த சில்வா குறிப்பிட்டார். அந்த பெண் தொடர்பில் ஏற்பட்ட சந்தேகத்தில் விமான நிலைய வெளியேற பகுதியில் அவரை விசாரித்து ஸ்கேன் பரிசோதனை செய்த போதே கொக்கைன் வில்லைகள் வயிற்றில் இருப்பது தெரியவந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து